தமிழால் இணைவோம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல் ஸ்நேகிதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெட்டை வச்சு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு டெசர்ட் ஐட்டம், கேரமல் பிரெட் புட்டிங். இது ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரமல் பிரெட் புட்டிங் செய்யறதுக்கு ஒரு கேக் டின்ல நம்ம பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிக்கலாம், அப்பதான் ஒட்டாம வரும். ஒரு போல்ல 4 டீஸ்பூன் போல கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். கடையில கஸ்டர்ட் பவுடர்னே ரெடிமேடா விற்குது. அதுல தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா வந்து கலந்துக்க போறோம். கேக் டின்லதான் செய்யணும்னு இல்ல, உங்ககிட்ட டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட அதுல கூட செய்யலாம். நான் இன்னைக்கு 6 ஸ்லைஸ் ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா வீட் பிரெட் கூட எடுத்துக்கலாம். பிரெட்டோட அந்த கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு பிரெட்டை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பிரெட்டை வந்து நம்ம மிக்சியில சேர்த்து நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கோஸ் பவுடரா பாருங்க, நமக்கு இப்ப பிரெட் கிரம்ஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை சைட்ல வச்சிடலாம். அடிகனமான பாத்திரத்துல 2 கப் போல பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும், சூடாகட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை இந்த பால்ல சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதை சேர்த்த உடனே நம்ம நல்லா கைவிடாம கிளறிட்டே இருக்கணும், ஏன்னா பால் வந்து இப்போ நல்லா திக் ஆக ஆரம்பிக்கும். திக் ஆகிற டைம்ல நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பிரெட்டை வந்து இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து கட்டி விழாம நல்லா வந்து நம்ம கலக்கிக்கணும். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். இந்த டெசர்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்காது, ஸ்வீட் நிறைய வேணும்ன்றவங்க கொஞ்சம் நிறைய சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளேவருக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் கலக்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை சைடில் பாயில் பண்ண விட்டுடலாம். இன்னொரு பேனில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கேரமல் செய்ய போகிறோம். சுகர் சிரப் ஆனால் தண்ணி விடாமல் செய்ய போகிறோம். தண்ணியெல்லாம் விடாமல் அந்த நெருப்போட அனல்லே வந்து சர்க்கரை நல்லா உருகி நமக்கு இந்த மாதிரி கேரமல் சூப்பராக கிடச்சிரும். இம்மிடியட்டாக நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சிருக்க டின்ல இதை மாற்றி நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ரொட்டேட் பண்ணிக்கணும். இதை உடனே செய்யணும், இல்லைனா வந்து இந்த கேரமல் வந்து நமக்கு கல்கண்டு மாதிரி ஆகிடும், உடைக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இதுக்கு மேல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு டேப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். அலுமினியம் ஃபாயில் இல்லை, அது வந்து பிளேட் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்புல ஒரு பெரிய கடாய் வச்சு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறேன். அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். ஸ்டாண்ட் இல்லாதவங்க ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணம் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி அதுக்கு மேல வச்சுக்கலாம். இதை வந்து ஆவியில 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நம்ம வேக வச்சு எடுக்க போறோம். ஆற வச்சுட்டேன். வெளியே எடுத்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக வைக்கணும், மினிமம் 8 ஹவர்ஸ் ஆகுது வைக்கணும். இப்போ 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் பிரிச்சு காட்டுறேன் எப்படி செட் ஆயிருக்குன்ட்டு. பாருங்க, கூலிங்காக நல்லா வந்து இருக்கு, செட் ஆயிருக்கு, கையில் எதுவுமே ஒட்டலை. இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு இதை தலைக்கீழாக மாற்றி நம்ம எடுத்தோம்னா சூப்பராக வந்து நம்மளோட கேரமல் புட்டிங் ரிலீஸ் ஆகிடும். நமக்கு பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. நான் வந்து பீஸ் போட்டு காமிக்கிறேன், எவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகுதுன்னு பாருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கு. அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிட வேண்டியது தான். நம்மளோட சூப்பரான ஸ்மூத்தான டேஸ்டியான கேரமல் பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் சுகர் சிரப் எடுத்து ஊற்றி அப்படியே கட் பண்ணி அப்படி சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். எல்லாம் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நாள் தமிழால் இணையலாம். விடைபெறுவது உங்கள் சமையல் ஸ்நேகிதி. நன்றி, வணக்கம்.